சின்னத்திரை சினிமா என சமீபத்தில் பிரபலங்களின் மரணமானது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் தான் சென்னை அருகே நடந்து வந்த சீரியல் படப்பிடிப்பு தளத்திலேயே ஏற்பட்ட மரணமானது சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் அருவி சீரியலில் லிவிங்ஸ்டனின் மகளான ஜோவிதா மற்றும் கார்த்திக் வாசு முக்கியமான வேடங்களில் நடித்து வருகிறார்கள் மேலும் இதில் ஷீலா சாந்தி வில்லியம்ஸ் எஸ்டிபி ரோஷரி டேவிட் சாலமன் ராஜா மீனா செல்லமுத்து சுமங்கலி மற்றும் ஸ்ரீ வித்யா சங்கர் ஆகியோர் துணை நடிகர்களாக நடித்து வருகிறார்கள் அருவி சீரியலின் படப்பிடிப்பு சென்னையில் நேற்று முன்தினம் நடந்து கொண்டிருந்த போது ஒப்பனை பெண்ணான ராமபிரபாவுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இரவிலிருந்தே அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் காலையில் அறுவி சீரியலின் படப்பிடிப்புக்கு வந்துள்ளார் படப்பிடிப்பின் போது மூச்சு திணறல் அதிகரித்ததால் மருத்துவமனைக்கு சென்ற சில மணி நேரத்திலேயே அவர் துடிதுடித்து உயர்ந்துள்ளார் பட்டுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரம ஒரு மகன் இருக்கும் நிலையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருந்ததால் மகனை சித்தி வளர்த்து வர இவர் சென்னையிலேயே தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார் மேக்கப் பெண் திடீரென உயர்ந்தது குறித்து அறிவு செயலியில் நடித்த நடிகர் நடிகர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இது தற்கொலையா அல்லது மரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதையடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ராமபிரபாவின் உடலானது பட்டுக்கோட்டை கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலியும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் லிவிங்ஸ்டனின் மகனான ஜோ ஜோவிதாவிற்கு மேக்கப் பெண்ணாக இருந்த ராமபிரியா திடீரென உயர்ந்தது குறித்து அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமான ஒரு பதிவினை வெளியிட்டுள்ளார் அதில் உன்னை போல அன்பானவள் உயிருடன் இல்லை என்பதை தன்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்றும் சாப்டியா என்று இனி என்னை பார்த்து யார் கேட்பார் எனவும் உருக்கமாக அவர் அதில் பதிவிட்டுள்ளார் சீரியல் படப்பிடிப்பின் போது திடீரென உயிரிழந்த ஒப்பனை பெண்ணான ராமபிரபாவுடைய ஆன்மா சாந்திடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான அப்டேட்களையும் செய்திகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள்